ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணாறில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான பிளேஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அது என்னங்கிறத நான் அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு வந்து லட்சுமி எஸ்டேட் அந்த வழியாக வந்து நம்ம போயிட்டுருக்கிறோம். இப்போ நாம் வந்து விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ், அதோட இன்னொரு நேம் தான் வந்து விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸோட டைமிங்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைமிங்கு. ஃபால்ஸில் வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோடு உண்டு. ஸோ நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் பிஃபோராவது வந்துட்டிங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ரீச் ஆகிறதே ஒரு 4:30 ரீச் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ உள்ளே போயிட்டு அவசரமாக குளிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா 5 மணி ஆனால் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபால்ஸுக்கு வெளியே கடைகள்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருக்குது. இப்போ நாம் வந்து ஃபால்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே என்ட்ரான உடனே நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் இருக்கனால வந்து அந்த நிழல் ஷேடு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸு அந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஃபால்ஸில் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் வருமா, யானை, காட்டு மாடு இதெல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து நைட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த எஸ்டேட் வழியாக இந்த ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணுறோம்ல, அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயும் வந்து நைட்லாம் வந்து யானை காட்டு மாடுலாம் வருமா. அடுத்ததாக பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டீ எஸ்டேட், அந்த டீ தோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அண்ட் ரொம்பவே சூப்பரான சைட் சீயிங் லொக்கேஷனும் கூட. ஸோ இங்கேருந்து கீழே இறங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் பட் வந்து சைடில் வந்து சைட் ரெயில்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து இறங்கணும். ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் நடந்துட்டுருக்குதா என்னங்கிறது தெரியல. அந்த குழாயெல்லாம் வந்து நீட்டி இருக்குது பாருங்கள். அதனால் கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து இறங்கணும். ஸோ ரொம்ப எட்ஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த குழாயெல்லாம் நம்ம காலில் தட்டிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும். இப்போ நம்ம மேலேருந்து ஃபுல்லாக கீழே ஃபால்ஸு கீழே வந்து நடந்து வந்துட்டோம். சுற்றி இருக்கக்கூடிய லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் சைட் சீயிங் கூட. ஸோ ரெண்டு வழி இருக்குதானுங்கிறது தெரியல, ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜீப் தெரியுது பாருங்கள், அங்கேருந்து கூட வந்துட்டு இருந்தாங்க. குளிக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபால்ஸ் தண்ணி விழுற இடத்துல 3 இடத்துல வந்து அலோவ் பண்ணுறாங்க. 360 டிகிரியில் உங்களை சுற்றி நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிட்டேன். ஃபால்ஸில் குளிக்க இறங்கணும் அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். ஸோ இந்த பாறை வழியாக தான் நம்ம இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உள்ளே போய் ஸோ தண்ணி விழுற இடத்துல குளிக்கணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி கீழே போகும். அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கேயும் வந்து குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணிக்கு பக்கத்தில் போகாமல் இல்லை பாறைக்கு நடுவில் போகாமல் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஒரு லிமிட்டுக்குள்ளே. இன்கேஸ் நம்ம அறியாமலேயே ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாறையில் தான் விழ வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கீழேருந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம எதாவது க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லொக்கேஷன். மேலே ஃபஸ்ட்டு குளிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல குளிக்கலாம். இங்கே முடியல அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே வந்து தண்ணி விழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் கூட குளிக்கலாம். அண்ட் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஜில்லுன்னு இருக்கும். நாம் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம்ல, அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து குளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மணல் மூட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கால் வச்சு வரும்போது ஸ்லிப் ஆகாது. ஸோ அதையும் கூட நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸில் குளிக்கிறவங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபால்ஸ்னு இல்லை, எந்த ஃபால்ஸில் குளித்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக பசி எடுத்துரும். அதனால் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வச்சுக்கோங்க. இது வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டு. ஸோ நம்ம லொக்கேஷன் என்ட்ரி ஆனோம்ல, அதுக்கு பக்கத்தில் சின்னோண்டு ஒரு வழி உண்டு, அது வழியாக வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்க்கலாம். அப்புறமா இப்போ நாம் இங்கேருந்து குளிச்சுட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அடுத்ததாக இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வந்து டைகர் கேவ் இருக்குது. ஸோ அந்த டைகர் கேவ் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். இந்த ஃபால்ஸை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மூணாரை பற்றினதான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.